வெல்கம் டு சேனல். நான் தான் நவீன். வாங்க நீங்க இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்ப்போம். இன்னைக்கு வந்து இந்த உலகத்துல இந்த ஆச்சரியத்துக்கும் அதிசயத்துக்கும் பஞ்சமே இல்லைந்தாங்க சொல்லணும். அப்படிப்பட்ட ஆச்சரியமும் அதிசயமும் கண்டு வியக்கிற ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு இந்தியாவை சேர்ந்த ஒரு சாதாரண சிறுவனை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த பதிவு அந்த சிறுவனை பத்தியே முழுக்க முழுக்க இருக்கும்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். அந்த சிறுவன் என்னடா அவ்வளோ ஆச்சரியப்பட்டவானு கேக்குறீங்களா? ஆமாங்க, அந்த சிறுவனை வந்து எல்லாருமே செல்லம் எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமாங்க? வேர் உல்ஃப் பாய்னு கூப்பிடுவாங்க, உல்ஃப் பாய்னு கூப்பிடுவாங்க. அதனால வேர் உல்ஃப் பாய், உல்ஃப் பாய் இப்படி இல்லாம ஒரு சிறுவனை கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த பேருக்கேற்ற மாதிரி அந்த சிறுவன் உடல்ல வந்து ஒரு நோய் தொத்தி இருக்கு. அந்த நோயை வந்து இன்னைக்கு வரைக்குமே எந்த ஒரு டாக்டராலையுமே குணப்படுத்தவும் முடியல. அதை பத்தி அந்த பதிவுல பார்க்க போறோம். அந்த நோய் என்ன, அதுக்கு ஏன் குணப்படுத்த முடியல, அது இது இதுக்கு முன்னாடி எத்தனை பேரெல்லாம் பாதிச்சிருக்கு, அது எல்லாத்தையுமே இதில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த பையன் பேர் வந்து லலித் பட்டீடர். இவர் வந்து மத்திய பிரதேஷ் மாநிலத்தை சேர்ந்தவருங்க. இந்த பையனுக்கு வெறும் 13 வயசு ஆகுது. படிப்பில் ரொம்பவே கெட்டிக்கார பையனும் கூட. இப்படிப்பட்ட பையனுக்கு வந்திருக்க நோய் என்ன தெரியுமாங்க? ஹைப்பர் ட்ரைச்சோசிஸ். இந்த நோயை வந்தால் உடம்புல எந்த எல்லா பாகத்துலேயுமே வந்து முடி வந்து அதிகமாக முளைக்க ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட இந்த பையனோட ஃபேஸை பார்த்தீங்கனாலே ஒரு நாயோட ஃபேஸ் பார்த்த மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு அவ்வளோ முடியாக இருக்கும். இதை இந்த பையனை வந்து தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து ஏற்றுக்குவாங்க, அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, அப்பா அம்மா ஓகே. பட் ஆனால் வெளியே போனால் இந்த பையனோட நிலம என்ன தெரியுமாங்க? குரங்குன்னு நினச்ச எல்லாருமே கல்லால் எடுத்து அடிக்கிறாங்க. ஒரு சில பேர் இது நாய் தாண்டா இப்படி வருது ஏதோ விசித்திரமா இருக்குன்னு சொல்லி அவனை தினமுமே கல்லால் அடிக்கிற ஆள்களும் இருக்கிறாங்களாம்மா. பட் ஆனால் இதெல்லாம் அவனுக்கு ஒரு பக்கம் மனவரத்தை தந்தாலும், பட் ஆனால் இதுலேருந்து அதனால் இது தனக்கு ஏற்பட்ட ஒரு வியாதி குணப்படுத்தினா டாக்டர் சொன்ன உடனே வந்து அவங்க அப்பா அம்மா ரொம்பவே மனசு உடஞ்சி போயிட்டாங்க. அவங்க அம்மா பார்வதி பாய்ங்கிறவங்க ஒரு சின்னதாக ஒரு பதிவு ஒன்று கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்பவே டச்சிங்காக இருந்துச்சு அந்த பதிவு. என்னென்னா, எனக்கு வந்து 5 பெண் குழந்தைகள் பிறந்தாங்க, பட் ஆனால் எனக்கு ஒரு ஆம்பளை குழந்தை வேணும்னு ஏறாத கோயில் இல்லை, அப்படி கடவுள்கிட்ட வேணும். உடனே அந்த எங்களுக்கு 6வது பிறந்த குழந்தை இந்த லலித் வந்து ஆண் குழந்தையாக பிறந்தா ரொம்பவே சந்தோஷப்பட்டேங்க. ஆனால் அந்த சந்தோஷம் ஒரு மணி நேரம் கூட நிலைக்கல. டாக்டர் அவனை எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட காட்டும்போது நானே பயந்துட்டேன். அப்படி உடம்பு பூரா முதுகெல்லாம் உனக்கு முடியா இருந்துச்சு, இப்படியா இது என்ன வியாதி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் பயந்தோம். டாக்டர்கிட்ட போய் காட்டினோம். அவர் என்ன சொன்னார்னா, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய வியாதி இல்லைல்ல, வெறும் முடி மட்டும்தான் வளருமே தவிர மற்றபடி எல்லாமே அவனுக்கு வந்து எல்லாமே ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும், பயப்படாதீங்கன்னு சொல்லி டாக்டர் தைரியம் சொல்லி இந்த பையனை வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. பட் ஆனால் இவனால் அந்த முடிய வேணால் ஷேவ் பண்ணிக்க முடியுமே தவிர மொத்தமாக அந்த முடியை அவனால் எடுக்கவும் முடியாது. இந்த ஹைப்பர் ட்ரைச்சோசிஸோட மெயின் இது என்ன தெரியுமா? இது வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாங்க. ஒன்று வந்து இதை வந்து ஜென்ரலாக அட்டாக் ஆகும், அதாவது உடம்பு பூரா அட்டாக் ஆகுது, அது ஒரு டைப். இன்னொன்று வந்து லோக்கலைஸ்ட், அதாவது குறிப்பிட்ட பகுதி மட்டும், கைனா கையில் மட்டும் அதிகமாக மொழி மொழிக்கிற மாதிரி. இவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைப், ஜென்ரலாக பாடி ஃபுல்லாக அட்டாக் ஆகுது. சரி, இதுலேயும் ரெண்டு வகையாக பிரிக்கலாம். இதில் என்ன ரெண்டு வகையாக பிரிக்கலான்னு கேட்குறீங்களா? அது எப்போ அட்டாக் ஆகுங்கிறது. ஒரு சில பேத்துக்கு வந்து பிறந்த உடனே வந்து இந்த ஹைப்பர் ட்ரைச்சோசிஸ் வந்து அட்டாக் ஆயிரும். ஒரு சில பேத்துக்கு வந்து பியூபர்ட்டி, அதாவது அவங்க பருவநிலை அடையும் போது வந்து இது அட்டாக் ஆகும். பியூபர்ட்டி அடையும் போது அட்டாக் ஆகிறது கூட ஓகே, பட் ஆனால் பிறந்த உடனே அட்டாக் ஆகிறது அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்னு பாருங்க. அதுக்கு பேர் வந்து கன்ஜென்ஷியல்ம்பாங்க. அந்த இதுதான் வந்து இந்த பையனுக்கும் அட்டாக் ஆயிருக்குது. சரி, இந்த பையனை பற்றி சொல்கிறேன். இந்த ஹைப்பர் ட்ரைச்சோசிஸ் இந்த பையன் ஒருத்தனு தான் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. லண்டன், ஃப்ரான்ஸ், எப்படி எல்லா நாடுகள்லையுமே இது வளர்ந்துருக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்டவே 1600 அந்த இயர்ஸ்லேயே அப்போவே இதை வந்து பரவிடுச்சு. இதுக்காக கின்னஸ் ரெக்கார்ட் புக்கில் கூட அதிகமாக முடியிருக்குன்னு சொல்லி இப்போ இதுவே அவங்களெல்லாம் மனசு தலையிடக்கூடாதுன்னு சொல்லி கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் புக்கில் கூட இதெல்லாம் சேர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. யார் அதிகமாக முடி வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி இவங்களை இந்த ஹைப்பர் ட்ரைச்சோசிஸ் இருக்கிறவங்களை வந்து மனசுடைச்சக்கூடாதுங்கிற சேர்த்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு உடம்பு பூரா முடியிறதா எவ்வளோ அருவறுப்பாக நம்மளே ஃபீல் பண்ணுவோம். அந்த பையனோட லைஃப் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த பையனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு பதிவு பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ.